ஓகே, இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து இப்போ இல்லஸ்ட்ரேட்டரோட மெயின் யூசேஜ் வந்து இப்போ நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இல்லஸ்ட்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு வெக்டார் பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன். ரெண்டு டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு, ஒன்று வந்து பிக்சல் பேஸ் பண்ணி, ஒன்று இன்னொன்று வந்து வெக்டார் பேஸ் பண்ணி. ஸோ வெக்டார் பேஸ் பண்ணி இப்போ ஃபோட்டோஷாப் பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் பேஸ் பண்ணி. ஸோ அதை நம்ம ஜூம் பண்ண ஜூம் பண்ண என்ன ஆகும்னா பிக்சலேட் ஆகும். பிக்சலேட்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அதை வந்து பிக்சலேட் ஆகாது. ஏன்னா இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பிஸ்னஸ் கார்ட்ஸ், அதாவது விசிட்டிங் கார்ட், அப்புறம் வந்து ஆஃபீஸ் என்வலப்ஸ், அப்புறம் வந்து நம்ம லெட்டர் ஹெட், ப்ரோச்சஸ், இன்விடேஷன்ஸ், ஃப்ளக்ஸு, இதெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இதில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபைலோட சைஸ் வந்து மேக்ஸிமம் குவாலிட்டி வந்து ஃபோட்டோஷாப் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மினிமம் குவாலிட்டியில், அதாவது குவாலிட்டி வந்து கம்மியாகவே வச்சு அதோட ஐ மீன் குவாலிட்டி வந்து அதிகமாக, ஃபைலோட சைஸ் கம்மியாக வந்து ஃபோட்டோ அடோப் ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம அடோப் இல்லஸ்ட்ரேட்டில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒன்றுன்னு. ஸோ லோகோ டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது, 2D லோகோ டிசைன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோஷாப்பை விட அடோப் இல்லஸ்ட்ரேட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்னொன்று குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு எப்படி ஃபஸ்ட்டு நியூ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைலில் போயிட்டு நியூ, இப்போ நான் நியூ க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நியூ க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. ஒன்று வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது, இல்லைன்னா டிவைஸ் பேஸ்ட், இந்த மொபைலுக்கு அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணும்போது, இல்லைன்னா ஃபிலிம்க்கு. ஸோ எதுக்கு க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ப்ரிண்ட் டைப் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து நம்ம மோஸ்ட்லி ப்ரிண்ட் டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு, ஸோ அதோட நம்பர் ஆஃப் ஆர்ட்போர்டு, ஆர்ட்போர்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஆர்ட்போர்டு. இதே மாதிரி இன்னொரு ஆர்ட்போர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அங்கே போய்ட்டு ஜஸ்ட் நியூ, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்ட்போர்டு வந்து டூன் கொடுக்குறேன் ஜஸ்ட் சாம்பிளுக்காக. ஸோ ரெண்டு ஆர்ட்போர்டு கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஸ்பேஸிங், ஸோ ஸ்பேஸிங் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது ஆட் பண்ணுறோம். ஸோ 20 ஸ்பேஸ், ஸோ வித் அண்ட் ஹைட். ஸோ இதில் வந்து லெட்டர் சைஸ் வந்து நம்ம வேறு லெட்டர் டைப் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். சப்போஸ் A4 சைஸ் கொடுக்கணும்னா A4 சைஸ். ஸோ அதுலேயே வந்து A4 சைஸ் ஓரியன்டேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டில் வேணும் போர்ட்ரேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஓகே கொடுத்துருக்கேன், லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட சைஸ் அண்ட் வித். ஸோ இன்ச்சஸில் வேணும்னா இன்ச்சஸில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்ச்சஸில் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்போ இது என்ன அப்படின்னா ப்ளீட் அப்படிங்கிறது, இப்போ இதை சுற்றி வந்து நம்ம ஒரு மார்ஜின் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அது எவ்வளோ வேணுங்கிறது, டாப்பில் எவ்வளோ வேணும், பாட்டமில் ஒரு கிளிக் பண்ணால் இது எல்லாத்துலேயும் ஆட் ஆகிரும். இப்போ நான் ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளீடு வந்து ரெண்டு சைடு க்ரியேட் ஆகிருக்கு, ரெண்டு ஆர்ட்போர்ட் க்ரியேட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்ட்போர்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆர்ட்போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆர்ட்போர்ட், இந்த ஆர்ட்போர்ட் ப்ளஸ் இதை கிளிக் பண்ணோன்னா இந்த ஆர்ட்போர்ட். இந்த ஆர்ட்போர்டோட சைஸை நம்ம மேனுவலாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு சைஸ் வந்து செட் ஆகிருக்கு. நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணும்போது அந்த சைஸ் வந்து வேரி ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.